ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷீலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ லாக்டவுன் பீரியட், யாரும் வெளியே போய் எதுவும் வாங்க முடியாது. நம்ம இந்த சூப் வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கு தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பெரியவங்க வந்து எல்லாமே நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்குமே எது இதெல்லாம் நல்லது சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஈவன் அமெரிக்காலேயே நம்மளுடைய மருந்து தான் கேட்குறாங்க சொல்லிட்டு இப்போ நம்ம நிறைய படிக்கிறோம். ஸோ இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி முருங்கைக்கீரை சூப் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் வந்துட்டு முருங்கைக்கீரை ஒரு பொடி, கருவேப்பிலை ஒரு பொடி, மிளகு சீரகம் ஒரு அரை ஸ்பூன், மஞ்சப்பொடி அரை ஸ்பூன், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு நாலு பல் பூண்டு, ஒரு பீஸ் ஆஃப் இஞ்சி. இப்போ வந்து வெங்காய தக்காளியெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க. மீதியெல்லாம் தட்டி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொதிக்க வச்சுட்டு கீரையை வந்துட்டு அதில் லாஸ்ட்டாக கீரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். முருங்கைக்கீரையை வந்து ஒவ்வொரு இலையை கிள்ளி கிள்ளி எடுக்க வேண்டாங்க. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஒரு காம்போட போட்டோம்னா வந்துட்டு நல்லது தான். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வந்துட்டு அந்த ஜஸ்ட் ஒவ்வொரு குத்து குத்தா அப்படியே போடலனாலும் ஒவ்வொரு அப்படியே குச்சி குச்சாக போட்டுடலாம். ஹை வியூவர்ஸ், தண்ணி கொதிக்குது. இப்போ ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணுறோம், அப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம், இஞ்சி, பூண்டு, சீரகம், பெப்பர், மஞ்சப்பொடி, கருவேப்பிலை போட்டுடுறோம். இது கொஞ்சம் கொதி வந்து கொஞ்சம் வெந்து வேக ஆரம்பித்த பிறகு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை ஒரு கொதி வந்த பிறகு அது எந்தாலும் நமக்கு தெரியும் சாஃப்டாகிடும், ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். காவி வாஸ், இப்போ நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை அதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை வந்து இலையிலையா இல்லை, கொஞ்சம் ஓவர் கொத்து அப்படி தான் போட்டிருக்கு. உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நம்ம அப்படியே போட்டுருவேன். இப்போ இன்னும் இது வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்துடும். ஆக்சுவலாக கீரை செய்யும் போது கீரையை மூடி வச்சா வந்துட்டு அந்த கலர் போய்டும் சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணி வச்சோம்னா க்ரீனிஷ் கலர், அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும். ஸோ அது வந்துட்டு விருப்பப்படுறவங்க, அந்த கலர் வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணால் ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே வந்துடும். கொதிக்கும் போது நல்ல ஸ்மெல் ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். ஹாய் வியூவர்ஸ், முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு, குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா எலுமிச்சம்பழம், ஒரு ஆஃப் எலுமிச்சம்பழம், ஏன்னா நம்ம ஊரில் வந்து கோல்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அலர்ஜி வரும் சில பேருக்குன்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு ஆஃப் லெமன் வந்துட்டு புழிஞ்சிக்கலாம் லாஸ்ட்டாக வேணுன்றவங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.